நம சிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மாமன்னர் ராஜராஜ சோழனின் பட்டத்தரசியும் ராஜேந்திர சோழனின் தாயாருமான மங்கையர் திலகம் கொடும்பாலூர் இளவரசி வானதி என்ற வானவன் மாதேவியை பொன்னியின் செல்வன் படித்த யாரும் மறக்க முடியாது. அவரின் சொந்த ஊரான கொடும்பாலூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் பழமையான மூவர் கோவிலுக்குத்தான் இன்னைக்கு நாம செல்ல போகின்றோம். இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் எழுப்பப்படுவதற்கு முன்னோடியாக விளங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் இன்று பூஜைகள் எதுவும் நடைபெறாவிட்டாலும் கூட பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக திகழும் இந்த ஆலயத்தின் வரலாறு, சிறப்புக்கள், வழித்தடம் மற்றும் நுழைவு கட்டணம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலில் தல வரலாற்றை பார்க்கலாம். கொடும்பாலூர் பண்டைய தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். தமிழக வரலாற்றில் மன்னர்கள் தங்கள் ஆட்சியுரிமையை தக்க வைப்பதற்காக பல போர்களை சந்தித்த இடம் இந்த கொடும்பாலூர். கல்கியின் அனைத்து நாவல்களிலும் கொடும்பாலூர் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அந்த அளவிற்கு சரித்திரத்தில் ஒரு தனி இடம் உண்டு இந்த நகரத்திற்கு. ஆனால் தற்போது அதற்கான எந்த தடயமும் இன்றி அமைதியான ஒரு கிராமமாக திகழ்கின்றது கொடும்பாலூர். சோழப் பேரரசு தொடர்ந்து பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆண்டது. இதற்கு காரணம் அந்த சோழ மன்னர்கள் மட்டுமல்ல, அவர்கள் காட்டிய திசை வழியில் அவர்களுக்கு உறுதுணையாக பல சிற்றரசர்களும் குறுநில மன்னர்களும் பெரும்பங்காற்றினர். அத்தகைய ஓர் சிற்றரசர் குடியே கொடும்பாலூரை தலைநகராக கொண்ட இருக்குவேலிர் குடி. இவர்களில் செம்பியன் இருக்குவேல், மகிமாலய இருக்குவேல், பூதி விக்ரமகேசரி என பல தலைவர்கள் சோழர்கள் படையினை வழிநடத்தியவர்கள். இவர்களின் தலைநகரம் கொடும்பாலூர். இன்றைய மதுரை திருச்சி சாலையில் விராலிமலைக்கு சற்று முன்பாக கொடும்பாலூர் சத்திரம் என்ற பெயரில் இருக்கிறது. இவ்விடத்தில் இறங்கி சற்றே கிழக்காக 2 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் கொடும்பாலூர் மூவர் கோயிலை அடையலாம். இந்த கொடும்பாலூர் சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றுள்ளது. கண்ணகியும் கோவலனும் கவுந்தி அடிகளோடு தொடர்ந்த மதுரை பயணத்தின் போது கொடும்பை மாநகர் கோட்டகத்தே தங்கியதாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பு உள்ளது. இருக்குவேலிற்குடி அரசனான பூதி விக்ரமகேசரி என்னும் பெரும் வீரனால் கட்டப்பட்டதே இக்கோவில். இவன் 2ம் சுந்தர சோழ பராந்தகனின் சமகாலத்தவன். அவனுக்கு 2 மனைவியர், கற்றலி பிராட்டி மற்றும் வரகுண நங்கை என்பது அவர்களின் பெயர்கள். 3ம் சிவன் கோயில்களே. 3ம் ஒரே விதமான அமைப்பில் சிறிய இடைவெளி விட்டு ஒரே வரிசையில் கட்டப்பட்டவை. 3 கோயில்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய திருச்சுற்றும் கட்டப்பட்டது. ஆனால் இன்று முதல் கோயிலிலும் திருச்சுற்றும் முற்றிலும் அழிந்து போய்விட்டன. 2 கோயில்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. வேளிர்கள் ஆட்சிக்கு பின் இப்பகுதியை பாண்டியர்களும் அதன் பின் நாயக்க மன்னர்களும் ஆண்டுள்ளனர். ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்டபோது இந்த ஊர் மங்கம்மா சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரை ஒரு பாளையக்காரருக்கு ராணி மங்கம்மா தானமாக வழங்கியதாக குறிப்பு உள்ளது. சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் இருந்ததால் வணிகமயமாக கொடும்பாலூர் இருந்திருக்கிறது. கொடும்பாலூரில் மூவர் கோயில் பகுதியை சுற்றி நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சிற்பங்கள் சென்னை, புதுக்கோட்டை, திருச்சி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வாங்க இப்ப ஆலய அமைப்பை பார்க்கலாம். தற்போது இந்த 3 கோவில்களில் நடுவில் உள்ள கோவிலில் மட்டும் சிவலிங்கம் உள்ளது. பேரழகோடு காணப்படும் 2 கோவில்களின் விமானங்களிலும் அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த கோவில் 10ம் நூற்றாண்டை, அதாவது சோழர்களில் 2ம் சுந்தர சோழ பராந்தகன் மற்றும் 2ம் ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது என்று இக்கோயில் கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. இதில் முக்கால சோழர்களின் கலை வரலாற்றுக்கும் அவர்களின் கலைபாணிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது இந்த மூவர் கோவில். இக்கோவிலில் அதிர்ஷ்டான வரியில் விரிந்த தாமரை இதழ்களும் உருள் குமுதமும் அதற்கும் மேலாக வரிசையாக அமைந்த யாழி வரியும் அமைத்து ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இக்கோயில்களில் உள்ள தேவகோட்ட சிற்பங்களின் எழிலும் கலை நேர்த்தியும் கண்டோரை கலிப்படையச் செய்யும். ஸ்தூபி வரை கல்லிலேயே கட்டப்பட்டுள்ளன. விமானத்தின் உள்கட்டமைப்பு தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னோடியாய் அமைந்துள்ளது. இங்குள்ள தமிழ் கிரந்த கல்வெட்டுக்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை.
தெற்கும் வடக்குமாக கட்டப்பட்டுள்ள இம்மூன்று கோவில்களில் காலப்போக்கில் வடக்கு பக்கம் அமைந்திருந்த கோவில் இடிந்து போனது. அதன் அடித்தளம் மட்டுமே தற்போது உள்ளது. மூவர் கோவில் ஒவ்வொன்றிலும் கருவறை, அர்த்த மண்டபம் ஆகியவை உள்ளன. இம்மூன்று கோவில்களும் மேற்கு திசை நோக்கி உள்ளன. மூன்று கோவில்களுக்கும் பொதுவாக ஒரு மகா மண்டபம் இருந்துள்ளது. இம்மண்டபமும் அழிந்து தற்போது அடித்தளம் மட்டுமே உள்ளது. கோவிலானது தாமரை மலர் போன்ற பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. துவாரபாலகர், நந்தீஸ்வரர் என ஆகம விதிப்படியே கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மகா மண்டபத்தை அடுத்து நந்தி மண்டபம், பலிபீடம் அமைந்து இதற்கான சுவடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. பிரகார சுற்றில் பரிவார தேவதைகளுக்காக கட்டப்பட்டு இருந்த 15 சன்னிதிகளின் அஸ்திவாரங்கள் மட்டுமே இன்று நாம் காண முடிகின்றது. வடகிழக்கு ஈசான மூலையில் வட்ட வடிவில் நேர்த்தியான முறையில் படிக்கிணறு ஒன்று அமைந்துள்ளது. இக்கோவிலை சுற்றி பெரிய திருமதில் சுவர்கள் இருந்ததற்கான தடயம் மட்டுமே இப்போது காணப்படுகின்றது. மூலவர் விமானத்தின் கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை அடுக்கி அந்த பாரத்தை கொண்டு விமான உட்பகுதி கூம்பு போல காணப்படுகின்றது. இதோ அந்த அழகை நீங்களும் கண்டு மகிழலாம். வெளியிலிருந்து பார்க்கும்போது இறுக்கமாக கட்டப்பட்டது போல தோன்றுகிறது. கருவறை 21 அடிக்கு 21 அடி என்ற அளவில் மேற்கு பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது. விமானம் 32 அடி உயரம் கொண்டது. இவை சுண்ணாம்பு, சாந்து ஏதுமின்றி நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது. கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அமைக்கப்பட்டு விமானத்தின் உள்பகுதி கூம்பு போன்ற உள்கூடாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை பின்பற்றித்தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கிறார்கள். இவை பண்டைய தமிழரின் நாகரீக வளர்ச்சியையும் கலாச்சார மேன்மையையும் உலகத்தரத்திற்கு எடுத்துச் செல்லும் மதிப்பு மிக்கவையாக திகழ்கின்றன. இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க கலைப்படைப்புகளை பாதுகாத்து போற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும். மாடங்களுக்கு மேல் உள்ள பூதகணங்கள், மகர தோரணங்கள், கூடுகள் ஆகியவை முற்கால சோழர்கால சிற்பக்கலைக்கு உதாரணமாக திகழ்கின்றன. சிவபெருமானின் பல திருவடிவங்கள் புராண கதைகளுக்கு ஏற்ப மூவர் தலத்தில் சிற்பங்களாக காட்சியளிக்கின்றன. உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம், வீணையை கையிலேந்தி இசைக்கலையின் வித்தகராக காட்சியளிக்கும் வீணாதர தட்சிணாமூர்த்தி தனது பக்தன் மார்கண்டேயனை காப்பதற்கு காலனை காலால் உதைத்து கலினிடம் புரிந்த காலாந்தகமூர்த்தி, நான்முகனின் சிரசினை கொய்த பாவத்தை போக்க ஆடையற்ற நிலையில் கையிலே கபாலமேந்தி பிச்சை கேட்கும் பிச்சாடனமூர்த்தி, தாருகாவனத்தில் யானை அரக்கனை கொன்று அந்த யானையின் தோலை போர்த்தி கொண்டு உக்கிர நடனமாடும் கஜசம்ஹாரமூர்த்தி, முப்புறம் எரித்த திரிபுராந்தகர், தன் தேவி பார்வதியை தழுவி இன்புற்றிருக்கும் ஆலிங்கனமூர்த்தி, பார்வதி தேவியின் பாசத்தை பங்கிட்டு கொள்ள வந்த கங்காதேவியுடன் காட்சியளிக்கும் கங்காதரர் போன்ற கற்சிற்பங்கள் நம் கண்களுக்கு விருந்தாகின்றன. கொடும்பாலூருக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. ஈசனுக்கு அருந்தொன்று ஆற்றிய 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார் இந்த ஊரில்தான் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி சேக்கிழார் பெருமான் தனது பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டு திருத்தலம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக திகழ்கின்றது. கொடும்பாலூர் செல்பவர்கள் இடங்கழி நாயனார் வழிபட்ட ஆலயம் மற்றும் அவரது ஜீவசமாதியையும் தரிசிக்கலாம். அழகிய நந்தியுடன் காணப்படும் அழகிய திருக்கோவில் இதுவாகும். அடுத்து இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடத்தை பார்க்கலாம். இந்த திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தாலுக்காவில் உள்ள கொடும்பாலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து 36 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 42 கிலோமீட்டர் தூரத்திலும், மணப்பாறையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் தற்போது இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலை சுற்றி பார்ப்பதற்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 25 ரூபாய் தொல்லியல் துறையால் வசூலிக்கப்படுகிறது. உள்ளே நுழைந்தவுடன் நுழைவு வாசலில் தொல்லியல் துறையின் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து சென்றால் இந்த கோவிலின் முழு தகவல்கள் அடங்கிய பலகை ஒன்று இருக்கின்றது. அதை படித்துவிட்டு கோவிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம்.
ஆகம முறைப்படி கட்டப்பட்ட இந்த ஆலய ஈசன் சக்திமிக்கவரே. பூஜைகள் இல்லாவிட்டாலும் கூட இவரை வேண்டி வருவதோடு சோழர்கள் கால சிற்பக்கலை திறன் கண்டு நாம் வியந்து வரலாம். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுடன் கட்டாயம் ஒரு முறை நேரிலும் சென்று பார்க்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் முன்னோர்களின் கலைநயம் மற்றும் வரலாறு பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமையாகும். இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவரும் மூவர் கோவில் ஈசன் மற்றும் இடங்கழி நாயனார் வழிபட்ட ஈசனின் பேரொருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவை பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய.